ஸ்ரீசலால் ஹலை லூயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலா நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த பகல் நேரத்தில் ஒரு மணி நேர நேரலை ஜெபத்திற்கு உங்களை வரவேற்பதில் சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு நம்ம ஜபம் பண்ண ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஜபங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறார் சோத்துறோம் நிச்சயமாக அவர் நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆமாம் இந்த பத்தாம் வகுப்பு குழந்தைங்களுக்கெல்லாம் பரிச்சை வைக்கலையே அந்த குழந்தைங்க பரிட்சை எழுதுலையே என்ன நடக்க போதோ அப்படின்னு எல்லாம் ரொம்ப பாரம்லாம் இருந்துச்சு ஜபம் பண்ணோம் ஜூன் ஒன்றாந்தேதி டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு பரிச்சைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்க படித்ததை மறந்து போயிடுவாங்களே கர்த்தருக்கு சோத்திரம் ஆனால் நம்முடைய நிறைய ஜபங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் வரைக்கும் பதில் கொடுத்துக்கிட்டே வர்றாரு தொடர்ந்து நாம் ஜபம் பண்ணலாம் ஆண்டவர் ஜபளுக்கு பதில் கொடுப்பாரு கர்த்தருக்கு சோத்திரம் அன்பின் பிதாவே இந்த வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இயேசு நம் நாமத்தில் இயேசுவின் மூலமாய் இந்த அருமையான பால் வேளையிலே நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு துதி மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம் பரமபிதாவே உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எல்லாம் உம்முடைய பிள்ளைகளாம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை நீர் ஆசிரியப்பீராக பலப்படுத்துவீராக உதவி செய்வீராக ரத்தக்கோட்டையில் வைத்து கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாத்தாண்டிய வல்லமைகளுக்கும் தீமையான யோசனைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ள நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் கர்த்தாவே வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் இந்த ஜப வேளையில் நீர் இறங்கி வந்து எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருந்து எங்களை ஆசிர்வதி தருளும்படியாய் மன்றாடுகிறோம் கன மகிமை துதி எல்லாம் ஒருவருக்கே கொடுத்து இயேசுவ நாமத்தில் இந்த ஜெப நேரலை ஜெபத்தை ஆசிர்வதி தரும்படி ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு என்கிற பாடலை நாம் இணைந்து பாடலாம் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு பாடுவோம் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பியிரு உன் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பீரு தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே புல்லை போ பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் காத்திரு பொருத்திரு கத்தரையை நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பீரு வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பியிரு, மகிழ்ந்து களி கூறு தொடர்ந்து துதிப்பாடு மகிழ்ந்து களி கூறு தொடர்ந்து பாடு உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார் காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பிரு நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில் துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார் துரிதமாய் ஜெயம் தருவார் துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார் துரிதமாய் ஜெயம் தருவார் காத்திரு பொறுத்திரு க்த்தரையை நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் காத்திரு பொறுத்திரு கர்த்தரையை நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து வீடு அவரையே நம்பியிரு அலே லுயா வழியை கர்த்தருக்கு கொடுக்கணும் அவரையே நம்பணும்னு பாடுறோம் உண்மையாகவே நம்முடைய வழியை நாம் கர்த்தருக்கு கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் மயிமைப்படுத்துகிற மக்களாக இருக்கணும் சோத்துறோம் எதை நினைத்தும் கலங்காதே என்கிற பாடலை கூட பாடலாம் எதை நினைத்தும் கலங்காதே மானே என்று பாடி ஆண்டவரை மயப்படுத்துவோமா எஸ் எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வ ஏகோவா தேவன் உண்டை நடத்தி செல்வான் இதுவரைவுதவீன எபினேசருண்டு இனியுதவி செய்வ இதுவரைவுதவீன எபினேசருண்டு வ இனியும் உதவி செய்வார் எதை நினை தூண்டி கலங்காதே மகனே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வ செல்வா சுகம் தரும் தருந்தெய்வம் ஏகோவாரா உண்டு பூரண சுகம் தருவா சுகம் தரும் தருந்தெய்வம் ஏகோவாரா உண்டு பூரண சுகம் தருவா பூரண சுகம் தருவ எதை இணை தூண்டி கலங்காதே மகனே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வ ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வ புதுபல நாடைந்து சிறகு வீரித்து உயர பரந்திடுவார் புதுபல நாடைந்து சிறகுகளை விரித்து உயர பரந்திடுவாய் மடிந்து போவதில்லை மடிந்து போவதில்லை நினைத்தும் நீ கலங்காதே மகனே ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா பல லூயா ஆண்டவரே நாம் பாடினது போல எதை நினைத்தோம் கலங்காதே மகனே ஏகவா தேவன் உன்னை நடத்தி செல்வார் என் நாம் பாடினோமே உண்மையாகவே இந்த ஏகவா தேவன் நம்மை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார் அவர்தான் இதுவரை நம்மை நடத்தினார் நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்துவார் எகுவா என்றாலே தன்னில்தானே சக்தி படைத்த ஒருவர் என்று அர்த்தம் அவர்களுக்கு அவருக்கு வெளியே இருந்து உதவிகள் ஏதும் தேவைப்படுறதில்லை தேவையான அனைத்தும் தனக்குள்ளேயே உடையவராக அவர் இருக்கிறார் அதுதான் எகவா தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் தன்னில் தானே எல்லாம் உடைய ஒருவர் அவர் இந்த அருமையான வேளையில் தேவன் எல்லாம் உடையவராய் இருப்பதனால் சகல வல்லமையும் படைத்தவராய் இருப்பதனால் சகல மகிமையும் நிறைந்தவராய் இருப்பதனால் அந்த தேவனை நாம் தொழுது கொள்ளலாம் துதிக்கலாம் ஜெபிக்கலாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் வழக்கமாக சங்கீதம் வாஸ்து ஜபம்ன்றம் இப்போ நேற்று ஆறாவது சங்கீதம் ஜபம் பண்ணோம் இன்றைக்கி ஏழாவது சங்கீதத்தை மையமாக வச்சுக்கிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம் ஏழாம் சங்கீதத்தை எல்லாரும் திறந்து வச்சுக்கோங்க ஏழாம் இருந்து நாம் இன்னைக்கு ஜோம் பண்ண போகிறோம் என் தேவனாகிய கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் என் தேவநாயக கர்த்தாவே உமக்கு சோத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆமாப்பா எங்கள் தேவனாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசிகளாக தேவஜனமாக இருக்கிறோம் நம்பியிருக்கிறோமாப்பா ஸ்தோத்திரம்ப்பா தேவநாயிய கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் சோத்ரம் தேவனாய் கர்த்தாவே உம்மை இருக்கிறேன் சோத்ரம் தேவனாய் கர்த்தாவே நம்பி இருக்கிறேன் சோத்ரம் தேவனாய் கர்த்தாவே உமை இருக்கிறேன் சோத்ரம் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் சோத்திரம் ஒவ்வொருவரும் உம்மை நம்பி இருக்கிறோம் சோத்ரம் ஒவ்வொருவரும் உம்மை சார்ந்திருக்கிறோம் சோத்திரம் ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிக்கிறோம் சோத்ரம் என்னை துன்பப்படுத்துகிறவள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் என்று கேட்கிறாரே சோத்திரப்பா ஸ்தோத்ரம் எங்களை துன்பப்படுத்துகிறவளுக்கெல்லாம் எங்களை விரக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு சோத்திரம் எங்கெல்லாம் எங்களை துன்பப்படுத்துகிற ஆட்கள் உண்டென்று உமக்கு தெரியாத எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் எங்களை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் எங்களை விலக்கி ரட்சித்து காக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆமேன் துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம் விலக்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம் விலக்கி காக்கிறவரே ஸ்தோத்திரம் மோசமான ஆட்கள் கைகளிலிருந்து எங்களை ரட்சித்து காக்கிறவரே சோத்திரம் எங்களை விடுதலையாகி காக்கிறவரே ஸ்தோத்ரம் எங்களை கைவிடாதவரே ஸ்தோத்ரம் எங்களை பாதுகாக்கிறவரே ஸ்தோத்ரம் உதவி செய்கிறவரே சோத்திரம் ஐயா சோத்ரம் சோத்ரம் சத்ரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போக அவன் நினைக்கிறானப்பா சோத்ரம் சோத்ரம் சத்ரு சிங்கம் போல அமேன் சோத்திரம் அல்ல லூயா வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை என்று பகுதியேடி சுற்றித் திரிகிறானாமே சோத்திரம் பிசாசு சிங்கம் போல சுற்றி வரும் பொழுது எங்களை விழுங்க நினைக்கும் பொழுது எங்களை பிடித்து போக நினைக்கும் பொழுது கத்தாவே உமக்கு சோத்திரம் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று கேட்கிறாரே விடுவிக்கிறவன் இல்லாமையால் ஓ சிங்கம் பிடித்துக்கொண்டு கொண்டு போகும்பொழுது விடுவிக்கிறவன் இல்லாவிட்டால் அந்த மிருகத்தனுடைய நிலைமை என்னப்பா சிங்கம் பிடித்துக்கொண்டு கொண்டு போகும்பொழுது விடுவிக்கிறவன் இல்லாவிட்டால் அந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையாக இருந்தாலும் அது அவ்வளவுதானே கர்த்தாவே ஆனால் விடுவிக்கிற ஒருவர் ஒருவர் இருப்பாரானால் அவர் வந்து விடுவிப்பார் அல்லவா வேளையிலே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா சோத்தரிக்கிறோம் உள்ளத்தின ஆழத்துலேருந்து சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இலை விடுவிக்கிறவருக்கு சோதரம் இலை விடுவிக்கிறவருக்கு சோத்திரம் இலை தப்பு விற்கிறவருக்கு சோத்திரம் எங்களை சிங்கங்களின் கைக்கு தப்பு விற்கிறவரே ஸ்தோத்திரம் தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் சவுளின் கைக்கும் பலவிதமான மோசமான ஆட்களின் கைகளுக்கும் ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலைகளுக்கும் விலைக்கு காத்த கர்த்தர் நீரல்லவா உமை நாங்கள் சோதரித்து உமை நாங்கள் உயர்த்தி கனப்படுத்தி ஆழ்த்திலிருந்து நாங்கள் துதிபலிகளை நன்றிபலிகளை நன்றி பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம் விடுவிக்கிறவருக்கு சோத்திரம் விடுவிக்கிறவருக்கு சோத்திரம் எங்களை விடுதலை ஆக்கினீரே சோத்திரம் இன்னும் விடுவிப்பீரே சோத்திரம் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் சோத்திரம் தப்பு விற்கிறவரே உமக்கு சோத்திரம் தப்பு விற்கிறவரே உமக்கு சோத்திரம் தப்பு வித்தீரே தப்பு விற்கிறீரே இனியும் தப்புவிப்பீரே சோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துன்மார்களுடைய கைகளுக்கும் சிங்கம் போன்ற கொடிய மனிதர்களுடைய கைகளுக்கும் பிசாசின் கைகளுக்கும் எங்களை தப்பு தப்புவிக்கிற கர்த்தரை நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஒருமித்து சோத்திரம் பண்ணுகிறோம் சோத்திரம் ஸ்தோத்ரம் தேவனாய் கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் கர்த்தாவே சோத்திரம் ஸ்தோத்ரம் 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 எந்த விதமான தவறுகளும் செய்யாத ஒரு நிலைமையிலே எங்களை காத்து என் கைகளிலே நியாயக்கேடு இருக்கிறதும் என்று சொல்லுகிறாரே சுவாமி இந்த வேளையிலே எங்கள் கைகளை நாங்கள் உமக்கு முன்பாய் உயர்த்துகிறோம் கைகள் நியாயக்கெடு இல்லாமல் இருக்க செய்ங்க ஆண்டவரே கைகள் நியாயக்கெடில் இருக்கக்கூடாதப்பா நியாயக்கேடுகளுக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே சோத்திரமப்பா ஆண்டவரே தப்பான காரியங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே அநீதிக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே அநியாயங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிறவரே சோத்ரம் சோத்ரம் ஒரு அநியாயமும் என்னை கொள்ள ஒட்டாதேயும் என்று சங்கீதக்காரன் சோத்தரித்து ஜோபம் அணுகிறது போல நாங்களும் ஜோம் அணுகிறோம் ஒரு அநியாயமும் ஒரு அநியாயமும் நாங்கள் எங்களை ஆண்டுகொள்ள அப்பா சோத்திரம் ஸ்தோத்ரம் 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 அப்பா உடைய கைகளே கொடுக்கிறோம் அப்பா எங்கள் கைகளை நியாயக்காடு வேண்டாமப்பா சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் எங்கள் கைகளை கழுவும் அப்பா ஆண்டவரே சோத்திரம் ஐயா குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவி உடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே அவரோடு கூட சேர்ந்து நாங்களும் சொல்லுகிறோம் குற்றமில்லாமல் எங்கள் கைகளை கழுவி ஆண்டவருடைய பீடத்தை நாங்கள் சுற்றி வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் ஆமப்பா ஸ்தோத்திரம் என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் இருக்க வேணுமப்பா என்னோடு சமாதானமாக இருந்தவர்களுக்கு நாங்கள் தீங்கு செய்திருக்க கூடாதப்பா ஸ்தோத்திரம் எங்களை அப்படி இதுவரை காத்து வந்தீர் சோத்திரம் சமாதானமாக இருக்கிறவர்கள் நல்லா பழகுறவங்க கூடையே இருக்கிறவங்களுக்கே சிலர் தீமை செய்வாங்களேப்பா கூடயே இருக்கிறவங்களையே சிலர் கவிழ்த்து போடுவாங்களேப்பா கூடயே இருக்கிறவங்களையே சிலர் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்களேப்பா அப்படி செய்யாதபடிக்கு என்னோடு சமாதானமாக இருந்தவன் மனுஷனுக்கு நான் தீமை செய்தது காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் சோத்திரம் சோத்திரம் என் சத்ருவானவனை காரணமில்லாமல் நான் கொள்ளையிட்டது உண்டானால் என்று சொல்லுகிறாரே சோத்ராம் சோத்திரம் சத்ருவா இருந்தாலும் ஆம் கர்த்தாவே அவனை கொள்ளையிடுகிறதல்ல எங்களுடைய வேலையப்பா சோத்திரம் சத்துருக்களை நேசிக்க சத்துருக்களுக்காய் ஜபம் பண்ண சத்துக்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களை விரும்பாதவர்களுக்காக கூட நாங்கள் ஜபம் பண்ண எங்களை வெறுக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜபம் பண்ண எங்கள் மேல் எரிச்சலாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ண எங்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜோபம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்ரம்பா ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சோத்திரம் அணுகிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் 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 இது போன்ற காரியங்கள் அவர் சொல்லுகிறாரப்பா என் வாழ்க்கையில் இருந்தது உண்டானால் பகைஞன் ஆத்மாவை தொடர்ந்து பிடிக்கட்டும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த மாதிரி காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்திருக்குமானால் பகைஞன் என்னை தொடர்ந்து பிடிக்கட்டும் என்று சொல்கிறாரப்பா ஸ்தோத்ரம் 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 கெட்ட காரியங்கள் இல்லாத இருக்கும் பொழுது நீர் விரும்பாத காரியங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது நியாயக்கேடுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது பகையனால் எங்களை தொடர்ந்து பிடிக்க முடியாது கர்த்தாவே பகைஞனால் எங்களை நெருங்கி வர முடியாது கர்த்தாவே சோத்ரம் 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 சங்கீதக்காரன் தாவி சொல்லும் போது சொல்லுகிறார் மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த ஓரடி தூரத்தில் அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தினவர் அல்லவா அந்த ஓரடி தூரத்தில் அந்த இளைஞனை காப்பாற்றினவர் அல்லவா அந்த ஓரடி தூரத்தில் அந்த இளைஞனுக்கு தீங்கு வராமல் அந்த இளைஞனை காப்பாற்றி சவுளை அடிக்கடி திருப்பி அனுப்பினவர் அல்லவா சவுளின் கைக்கு தப்புவித்தவர் அல்லவா மானத்துக்கு எனக்கும் அடி தூரம் தான் இருந்தது என்று சொல்லுகிறாரே அப்படியானால் ஆண்டவரே சத்ரு அவரை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு நீர் தானே அவரை காப்பாற்றி இருக்கிறீர் சுவாமி இந்த வேளையிலே கூட நாங்கள் சோத்தரிக்கிறோம் யாரெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிறார்களோ யாரெல்லாம் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ மரணம் என்னை தொடருகிறது வியாதி என்னை தொடர்கிறது பிரச்சனை என்னை தொடருகிறது போராட்டங்கள் என்னை தொடருகிறது என்று யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அந்த வேளையிலே நாங்கள் ஜோம் அனுகிறோம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே இல்லாத வாழ்க்கை அவள்கிட்ட இருக்குமானால் நிச்சயமாய் அவர்களை தொடருகிற வியாதி அவர்களை அழிக்காது அவர்களை தொடருகிற பிரச்சனைகள் அவர்களை அவளை சக்தியும் அவளை ஒன்றும் செய்துவிடாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்பா சோத்ரம் என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து நான் நியாயக்கேடு செஞ்சிருந்தேன்னா பகஞ்சன் என் பிராணனை தரையிலே தள்ளி மிதிக்கட்டும் என்று சொல்லுகிறாரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எவ்வளவு தைரியம் எவ்வளவாக ஒரு கான்ஃபிடென்ட்டான ப்ரேயர் அவர்கிட்ட இருக்குதப்பா ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது நான் தப்பு பண்ணியிருந்தா தரையிலே என்னை தள்ளி மிதிக்கட்டும் என்று சொல்கிறாரேப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரமப்பா என் குற்றங்குறைகளை அப்பா ஸ்தோத்ரம் ச தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் என்று சொல்லுகிறாரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவருடைய பெருமை அவருக்கு இருந்த மேன்மை அவருக்கு இருந்த புகழெல்லாம் போகட்டும் என்று அவர் சொல்லுகிறாரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உண்மையானவர்களாய் நேர்மையானவர்களாய் உத்தமர்களாய் இருந்தால் வாழ்க்கையில் எந்த ஒரு சத்துரு எவ்வளவு தூரம் துரத்தினாலும் அந்த சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே சோத்ராம் சோத்ரம் 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 சோத்திரம் கரங்களில் கொடுத்து சோத்திரம் அண்ணுகிறோம் சோதரம் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே கத்தாவின் இவருடைய கோபத்தில் எழுந்திருந்து ஆமேன் சோத்ரம் 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 கோபத்தில் எழுந்திருந்து சோத்ரம் கோபத்தில் எழும்புகிறவரே சோத்திரம் எங்களுக்காய் எழுந்திருக்கிறவரே ஸ்தோத்ரம் எங்களுக்காய் கிரியை செய்கிறவரே சோத்திரம் என் சத்திரக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி என் சத்திரக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி சோத்திரம் மூர்க்கங்கள் சத்திரக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்துமாப்பா உம்மை உயர்த்தி கொள்ளுமாப்பா உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் எனக்காய் விழித்து கொள்ளும் இயேசுவே எங்களுக்காய் விழித்து கொள்ளோம் கர்த்தாவை எங்களுக்காய் விழித்து கொள்ளோம் எங்களுக்காய் விழித்து கொள்ளோம் அன்றைக்கு படகுல நீர் தூங்கி கொண்டிருந்த பொழுது சீஷர்கள் ஓடி வந்தார்களே படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது பயங்கர காற்று பயங்கர வேகமான காற்று கடல் கொந்தளிப்பு ஸ்ரீஷர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்களே அவள் உம்மை வந்து எழுப்பி சொன்னார்கள் ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அதை குறித்து உமை கவலை இல்லையா என்று அவர்கள் ரொம்ப பாரத்தோடு சொன்னார்களே இயேசுவே நீர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி நீரே ஐயா எங்களுக்கு விழித்து கொள்ளும் ஐயா எங்களுக்காய் விழித்து கொள்ளும் ஐயா எங்களுக்கு எதிராய் இறைகிற காற்று எங்களுக்கு எதிராய் வீசுகிற காற்று எங்களுக்கு எதிராய் கொந்தளிக்கிற கடல் உண்டு வாழ்க்கையில் எத்தனையோ கொந்தளிப்புகள் இருக்கிறதே எத்தனையோ இறைச்சல்கள் இருக்கிறதே கர்த்தாவே அல்ல லூயா இந்த இறைச்சல்கள் இருந்து இந்த கொந்தளிப்பிலிருந்து எங்களை காக்க வல்லவரே உமை சோத்திரமணி துதிக்கிறோம் ஐயா சோத்திரம் விழித்து கொள்ளும் ஐயா எங்களை எதிரி எங்களை விரோதிக்கிறவர்களுக்கு என் நியாயத்தீர்ப்பை அல்லவா நியமித்திருக்கிறீர் சோத்திர நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறீர் ஆமாண்டவரே சோத்தரிக்கிறோம் யாரையும் நியாயம் தீரும் அழியும் என்று நாங்கள் ஜோபனவில்லை ஆனால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் வருகிறார்களோ அவளெல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்களப்பா

ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற கருத்தருக்கு சோத்திரம் ஜனங்களுக்கு நியாயம் செய்கிற கருத்தருக்கு சோத்திரம் சிறுமையானவருடைய நியாயத்தை விசாரிக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் எளிமையானவருடைய நியாயத்தை விசாரிக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் கைவிடப்பட்டவருடைய நியாயத்தை விசாரிக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனமான மக்களுடைய நியாயங்களை விசாரிக்கிற கருத்தருக்கு ஸ்தோத்திரம் நியாயம் விசாரிக்கிற கர்த்தாவே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஜனங்களுக்கு ஆய் நியாயம் விசாரிக்கிறவர் அல்லவா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா சோத்திரம் இந்த நாட்கள் எவ்வளவு ஏழை ஜனங்கள் கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே சோத்ரம் ஐயா சோத்ரம் ஐயா சொல்லுகிறார்களே எங்கள் நாட்டிலே அணுகுண்டு உண்டு எங்கள் நாட்டிலே ஏவுகணை உண்டு எங்கள் நாட்டிலே துப்பாக்கிகள் உண்டு எங்கள் நாட்டிலே பயங்கரமான சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் உண்டு ஆனால் எங்கள் நாட்டிலே சாப்பிடுவதற்கு ஏழைகளுக்கு சாப்பாடு இல்லை என்று வருத்தத்தோடு ஒரு கூட்ட மக்கள் சொல்லுகிறார்களே கர்த்தாவே நாட்டில் அணுகுண்டுருந்து என்ன பிரயோஜனம் நாட்டிலே ஆண்டவரை பீரங்கிகள் இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டிலே பெரிய பெரிய துப்பாக்கிகள் இருந்து என்ன பிரயோஜனம் நாட்டிலே கர்த்தாவே ஏவுகணைகளும் ராக்கெட்டுகளும் இருந்து விமானங்கள் பறந்து என்ன பிரயோஜனம் சுவாமி ஏழைகள் உணவில்லாமல் இருக்கும்பொழுது அந்த நாடு உண்மையாகவே அது ஒரு ஆசிர்வாதம் அல்லவா ஆசீர்வாதம் இல்லையே கர்த்தாவே உண்மை சோத்தரிக்கிறோம் இருக்கிறோம் ஜனங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் அல்லவா ஏழைகளுடைய கூக்குரல் உம்முடைய சமூகத்திற்கு வரும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ஏழைகள் இந்த லாக்டவுன் டைமில் எவ்வளவு கதறுகிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே இன்னைக்கு ஒருவர் சொல்லும் சொன்னார் ஒருத்தர் சொன்னாரு எல்லாரும் நாம் ஒரே போட்ல தான் போறோம் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது இன்னொருத்தர் சொன்னாரா நம்ம எல்லாரும் ஒரே போட்டில் போல நம்ம எல்லாரும் வெவ்வேறு விதமான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறோம் ஒருத்தர் கப்பலுக்குள்ளே இருக்கிறாரு ஒருத்தர் போட்டில் இருக்கிறாரு ஒருத்தர் கரையில் நிற்கிறாரு ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறாரு இப்படி தான் நாம் போய்கிட்டு இருக்கிறோம் நாம் ஒரே போட்டில் போகிறோன்னு சொல்லாதீங்க ஆனால் ஒரே விதமான காற்று எல்லாருக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதுதான் பிரச்சனை ஒருத்தர் சேஃபாக கப்பலுக்குள்ளே இருக்கிறாரு ஒருத்தர் சேஃபாக நல்ல இடத்துல இருக்கிறார் அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் சேஃபாக இருக்கக்கூடிய நிலைமையில் சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் வேலை இதெல்லாம் உண்டு சிலருக்கு எவ்விதமான சேஃப்டிங்கிடா ரோட்டில் நிற்கிற மாதிரி கடற்கரையில் நிற்கிற மாதிரி அலசடி அலசடிப்படுற மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுதான் அவர் அப்படி குறிப்பிடுறாரு இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டவரே சோத்திரையா ஜனக்கூட்டம் சாரி கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் ஆமேன் நியாயம் செய்யணும் ஆண்டவர் எவ்வளோ ஏழைகள் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க சோத்திரம் சில ஏழை மக்கள்லாம் எனக்கு தெரியும் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து போன ஏழை கூலி தொழிலாளிகளெல்லாம் உண்டு ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து தங்களுடைய வீட்டுக்கு போன மக்கள் உண்டு அரசாங்கம் சரியான முன்னேற்பாடுகளை செய்து அவர் அவருடைய ஊர்களுக்கு அவளை அனுப்பி வைக்காத ஒரு காரணத்தினால் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தவங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போனவங்களும் கூட தெரியும் சோத்திரம் இதெல்லாம் ஏன் ஏழைகள் மீ ஏழைகள் மீது ஒரு அக்கறை கட்டாயமாக இருக்க வேண்டும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் நியாயம் செய்வார் மாமா கவலைப்படாதீங்க இந்த ஜபத்தில் என்னோடு கூட பங்கெடுத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பயப்படாதீங்க நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆண்டவர் நியாயம் விசாரிப்பேன்னு சொல்கிறாரு கர்த்தர் நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் எண்ணில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் சோத்திரம் என் நீதியின் படியும் எண்ணில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே என் நீதியின் படியும் எண்ணில் உள்ள என் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு உதவி செய்யுமாப்பா உதவி செய்யுமாப்பா உதவி செய்யுமாப்பா ஒவ்வொருவரும் விசுவாசிகளாகிய நாங்கள் நீதியிலே நிற்க எங்களுக்கு கிருபை தாருமப்பா சோத்ரா நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன் என்று நாங்கள் பாடுகிறது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதியிலே நிலைக்க வேணுமே சுவாமி நீதியிலே நிற்க வேணுமே என்னில் உள்ள நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் என்னில் உள்ள நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் என்னுள்ள நீதியின்படி என்னில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யுமாப்பா ராஜா ராஜா எங்களில் உள்ள நீதி நீதி குறையாம எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா நியாயம் குறையாம எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா உண்மை குறையாம எங்களை காத்துக்கொள்ளுங்க ஸ்தோத்ரா 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 உண்மையாக இருக்க செய்கிறவரே ஸ்தோத்ரம் இருக்க செய்கிறவரே ஸ்தோத்ரம் இருக்க செய்கிறவரே ஸ்தோத்ரா உண்மையாய் வாழச் செய்கிறவரே ஸ்தோத்திரம் நேர்மையாய் வாழ செய்கிறவரே ஸ்தோத்ரா உண்மையை கற்றுக் கொடுக்கிறவரே ஸ்தோத்ரா வார்த்தையில் உண்மை செயலில் உண்மை சகல ஆண்டவரை அன்றாட விஷயங்களில் உண்மையை போதிக்கிற தேவநாயகி கர்த்தரை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரித்து உண்மை நாங்கள் மாயப்படுத்துகிறோம் சுவாமி உடைய கரங்களில் கொடுக்குறோம் சோத்ரம் 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 துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணுகிறவரே ஐயா துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணுகிறவரே சோத்ரம் ஐயா துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிகிறதற்காய் சோத்திரம் ஐயா எத்தனையோ துன்மார்க்கர் எங்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போனதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் சுவாமி எவ்வளவோ ஆடினவர்கள் எவ்வளவோ குதித்தவர்கள் தங்களை விட உலகத்தில் பெரியவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தாவே பாடாய் மக்களை படுத்தினவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே துன்மார்க்குடைய பொல்லாங்கு ஒழிந்ததற்காய் சோத்திரம் நீதிமானை சிறப்படுத்துவீராக நீதிமானை சிறப்படுத்துகிறவரே சோத்திரம் எல்லாம் கை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க நீதிமானை சிறப்படுத்துகிறவர சோத்திரம் பண்ணுங்க நீதிமானை சிறப்படுத்துகிறவரே சோத்திரம் நீதிமானை சிறப்படுத்துகிறவரே சோத்திரம் சபையை ஸ்திரப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் அலையலுயா பரிசுத்தவான்களை ஸ்திரப்படுத்துகிறவரே சோத்திரம் ஜபமன்ற மக்களை ஸ்திரப்படுத்துகிறவரே சோத்திரம் ஆராதிக்கிற மக்களை ஸ்திரப்படுத்துகிறவரே சோத்திரம் ரட்சிக்கப்பட்ட மக்களை ஸ்திரப்படுத்துகிறவரே சோத்திரம் எங்களை எந்த ஒரு சக்தியும் அசைக்க முடியாதபடிக்கு எங்களை சிறப்படுத்துகிறவரே நீதிமானை சிறப்படுத்துகிறவரே நீதிமானை சிறப்படுத்துகிறவரே நீதிமானை சிறப்படுத்துகிறவரே சோத்திரம் நீதி இருக்கிற தேவரீர் உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் நீதி உள்ளவராக இருக்கிற தெய்வத்தை நாங்கள் சோத்திரம் பண்ணுகிறோம் நீதி உள்ளவராக இருக்கிற தெய்வத்தை சோத்திரம் பண்ணுகிறோம் நீதி உள்ளவராக இருக்கிற தெய்வத்தை சோத்திரம் பண்ணுகிறோம் நீதி உள்ளவராக இருக்கிற தெய்வத்தை சோத்திரம் பண்ணுகிறோம் ஆமேன் சோத்ரம் ஸ்தோத்ரம் ம் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவரே சோத்திரம் ஐயா எங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் ஐயா கர்த்த இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்கிற எண்ணம் எங்களை விட்டு விலக ஐயா இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவரே சோத்திரம் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவரே சோத்திரம் கர்த்தாவே எங்கள் இருதயம் உமக்கு தெரியும் எங்கள் உள்ளந்திரியங்களெல்லாம் உமக்கு தெரியாண்டவரே எங்கள் இன்னர் ஹார்டில் நாங்கள் என்ன

ஆயுளாயும் மாறிவிடுகிறோம் சுவாமி நாங்கள் யாரும் புத்திசாலிகளா எங்களை நினையாமல் நான் நினைக்கிறது யாருக்கு தெரியும் நான் சிந்திக்கிறது யாருக்கு தெரியும் நான் யோசிக்கிறது யாருக்கு தெரியும்னு நாங்க எங்க உள்ளத்துல நினைக்காம கர்த்தரு அத்தனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உள்ளந்திரியங்களை என்னுடைய ஒருவரை நான் அந்த எங்களுக்குள்ள இருக்கணும் சுவாமி உள்ளந்திரியங்களை அறிந்தவரே இதயத்தை அறிந்தவரே உள்ளத்தின ஆழங்களை அறிந்தவரே உள்ளத்தன ஆழத்தில் கிடக்கிற அத்தனை எண்ணங்களையும் அறிந்தவரே சோதித்து அறிகிறவரே சோத்திர ஐயா செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவருக்கு சோத்திரம் பண்ணுவோமா இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவருக்கு சோத்திரம் செம்மையான இருதயம் உள்ளவர்களை சோத்திரம் செம்மையான இருதயம் உள்ளவர்களை சோத்திரம் செம்மையான இருதயம் உள்ளவர்களை சோத்திரம் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறதற்கு சோத்திரம் சுத்த இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவருக்கு சோத்திரம் சுத்த இறுதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலிருக்கு நல்லவராக இருக்கிற கருத்தருக்கு சோத்திரம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சோத்திரம் 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 சுத்த இருதயம் உள்ளவனுக்கு ராஜா சிநேகிதனாவான் சோத்திரம் 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 ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவரே ஒரு நேர்மையான இருதயத்தை ஒரு நீதியான இருதயத்தை ஒரு நியாயமான இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதிக்கிறவரே சோத்திரம் அந்த தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது என் கேடகம் நீர்தான் ஆண்டவரே எங்கள் கேடகம் உம்மிடத்திலே இருக்கிறதாண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே உடைய வசனம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கேடகம் ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு பெரிய கேடகம் ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே தேவன் நீதி உள்ள நியாயாதிபதினு சொல்றாரு பதினோராவது வசனத்துக்காய் சோத்திரம் சோத்ரம் நீதி உள்ள நியாயாதிபதியே சோத்ரம் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ள நியாயாதிபதி அலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அலே லூயா ரைச்சஸ் ஜட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அப்படி ஒரு ஜட்ஜை நாம் உலகத்துல பார்க்க முடியாது ஆண்டவர் தான் ரொம்ப 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 நீதி உள்ள நியாயாதிபதி ஆமேன்னு சொல்லுங்க ரொம்ப 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 நீதியுள்ள நியாயாதிபதி அவர் ஒரு குழந்தனுடைய விஷயத்திலிருந்து ஒரு பாட்டியமா விஷயம் வரைக்கும் அத்தனை நியாயங்களையும் விசாரிக்கிறவர் அவர் தான் அவர் ரொம்ப நீதியுள்ள நியாயாதிபதி உலகத்துல யாரை ஏமாத்தினாலும் இந்த ஆண்டவருடைய நியாயத்துக்கு முன்னால யாரும் யாரையும் ஏமாத்திட முடியாது சோத்ரா ஆண்டவரே சோத்திராண்டவரே சோத்ராண்டவரே அவருக்கு ஒரு சின்ன மிருகங்கள்ல இருந்து மிகப்பெரிய மனிதர்கள் வர அரசர்கள் வர அவர் ரொம்ப நீதியுள்ள நியாயாதிபதி சோத்ரா சோத்ரம் நீதியுள்ள நியாயாதிபதி சோத்ராம் சோத்ரா ஆபரகாம் அன்னைக்கு ஜோம் பண்ணும்போது சொல்றாரே சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ ஆபரகாம் ஆண்டவருக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா இந்த சர்வலோகத்திற்கும் அவர்தான் நியாயாதிபதியா அந்த நியாயாதிபதி நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்லியிருக்க அப்பா நாங்கள் யாரும் ஆதிக்கிற தெய்வம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுக்காக சோத்திரம் சோத்ராம் சிஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வார் பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்வார் ஜெபிக்கிற சபையே நமக்கு அவர் நீதி செய்வார் ஜெபிக்கிற ஜனமே நமக்கு அவர் நீதி செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நீதி கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீதி கிடைக்கும் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியினாலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர் இருக்கிறோம் அலே லூயா நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதப்பா அப்பா சோத்ரா நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவனாமே சோதரம் சோத்திரம் ஸ்தோத்ரம் ஒரு பாவியின் மேல் ஆண்டவருடைய கோபம் டெய்லி அவருடைய கோபம் தான் இருக்கு சோத்திரம் சோத்திரம் யாராவது நம்முடைய வீடுகளில் பாவம் செய்கிற ஆட்கள் இருப்பார்களானால் துணிகரமாய் பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இருப்பார்களானால் அவளுக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டியது என்ன ஆண்டவர் இந்த மனுஷன் மேலே இறக்கமாருங்க ஆண்டவர் இந்த அம்மா மேலே இறக்கமா இருங்க ஆண்டவர் இந்த பையன் மேலே இறக்கமாருங்கன்னு கேட்கணும் ஏன்னா நாள்தோறும் பாவியின் மேல் அவருக்கு கோபம் வந்துட்டே இருக்கு சோத்திரம் டெய்லி டெய்லி ஆண்டவர் அவருக்கு பாவி பாவம் செய்கிற ஆளுங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப கோவமாவே இருப்பாரு ஸ்தோத்ரம் பா நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறவர்னு வேதத்தில் சொல்லியிருக்கே ஸ்தோத்ரம் அப்பா நீர் சினம் கொண்டால் அந்த பாவிகள் என்ன செய்வார்கள் பாவிகளாகிய நாங்கள் தான் என்ன செய்வோம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 அல்ல பாவிகள் மனம் திரும்ப எவ்வளவோ வாய்ப்பு கொடுக்கிறீரே வேதம் சொல்கிறது அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் மனம் திரும்பாவிட்டால் ஆமேன் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டது அதுபோல் உலகத்தில் பாவத்தில் துணிந்து நிற்கிற மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது மனம் திரும்பாவிட்டால் ஸ்தோத்ராம் 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 அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் ஸ்தோத்ராம் 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 மனம் பாவிக்கு எதிராய் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குகிற தேவனாமே ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா படிக்கவே அச்சமாக இருக்கிறது சுவாமி ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை அங்கே இருக்கிறதே அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்கு மனம் திரும்பாதவனுக்கு ரெடியாக இருக்குது கேட்டு கேட்டு மனம் திரும்பாதவனுக்கு கேட்டு கேட்டு ஒப்பு கொடுக்காதவனுக்கு கேட்டு கேட்டு தன்னை சரிப்படுத்திக்காதவனுக்கு வில்லு ரெடியாக இருக்கு பட்டயம் ரெடியாக இருக்குது அதை நினச்சி ரொம்ப இல்லையா நமக்கு சோத்திரம் பண்ணுங்க கை உயர்த்தி இந்தியாவுக்காக சோத்திரம் பண்ணுங்க எவ்வளவோ பாவமான காரியங்கள் வெளியே தெரியாமல் பண்ணுற மக்கள் பெரிய பெரிய செல்வாக்குள்ள மக்கள் வெளியே தெரியாமல் பண்ணுற நிறைய பாவங்கள் வெளியே தெரியாமல் பண்ணுற மோசமான பாவங்கள் ரொம்ப பயங்கரமானது இல்லையா சோத்திரம் சமீபத்தில் கூட நாம் ஒரு அந்த இருந்து ஒரு பையன் எப்படி இந்த ஃபேஸ்புக் வழியாக மற்ற வழிகளில் பல பெண்களை அவன் தொந்தரவு பண்ணி ஏமாற்றி காசு பறித்து அந்த பெண்களுடைய அந்த பெண்கள்கிட்ட தவறான ஃபோட்டோஸ் எடுத்து அந்த பெண்களை பயமுறுத்தி காரியங்கள் செஞ்சான் அப்படின்னு நாம் படிக்கிறோமே இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகத்துக்கு வருது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அவன் மணம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் பட்டயத்தை கருக்காக்குவார் வில்லை நான் ஏற்றுக்கிறார் என்று போட்டுருக்கிறது நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் இல்லையா ஸ்தோத்ரம் ஒரு பதினாலு வயது பிள்ளை பத்தாவது பிடிக்கிற பிள்ளையை அங்கே பெற்றோருக்கு சண்டை இந்த குழந்தையை கொண்டு போய் பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் கட்டி வச்சு பெட்ரோல் ஊற்றி எரிக்கிற அளவுக்கு மோசமான மனநிலை இருக்குன்னா இந்த பாவிகளுக்கு எதிராக ஆண்டவர் பட்டயத்தை கருக்காக்காமல் ஆண்டவர் என்ன இறக்கம் காட்ட முடியும்னு நீங்களே யோசி பாருங்க சோத்திரம் பண்ணுங்க இந்த மாதிரி பாவிகள்லாம் மனம் திரும்பணும் சோத்திரம் நமக்கு தெரியும் அப்போ கல்லூரி பெண்கள் மீதெல்லாம் கல்லூரி பஸ்ஸுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனவங்க உண்டு இங்கே நம்ம ஊரில் மிஷினரியை பெட்ரோல் ஊற்றி ராத்திரியோட ராத்திரியாக அந்த ஸ்டெயின்ஸை கொளுத்தின ஆட்கள்லாம் உண்டு இவங்களுக்கு எதிராலாம் பட்டயம் எடுக்கப்படாம அவங்களுக்கு எதிராக என்ன செய்வார் கடவுள் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு ரொம்ப கொடூரம் ரொம்ப பயங்கரமான மனசு ரொம்ப கொடூரமான மனசு எப்படி இந்த மாதிரி மனசு இருக்கு அப்படின்னு தெரியல இந்தியா ரொம்ப பக்தி உள்ள நாடு ரொம்ப ஜனங்க ஒழுக்கம் அப்படி எல்லாம் பேசுறாங்க ஆனா அப்படி நடக்கிற காரியங்களை பார்த்தா அப்படி இல்ல ரொம்ப ரொம்ப மட்டமாக கேவலமாக இருக்கு துக்கமாக இருக்கு சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் ரொம்ப கோவமாக இருந்து இருக்கிறாரு இந்த மாதிரி நேரத்துல ஜனமே செத்துக்கிட்டு இருக்கு ஒரு டவுன் ஒரு குவாரண்டைன் டைம் இந்த நேரம் போய் ஒரு பச்சை பிள்ளைய போய் எரிக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு மனசு வருதுன்னா அதை போல ஒரு கொடூரம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாதுங்க எதுவுமே இருக்க முடியாது சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க துக்கமாக இருக்குங்க ஜபம் பண்ணுங்க நன்றியப்பா ஏசப்பா இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களால் மனசை அடக்கிக்கிட்டு இருக்க முடியலையே எங்க மனசு பதறுதப்பா எங்க மனசு ரொம்ப படபடக்குதப்பா அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கோம் அந்த குழந்தை எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம் அந்த குழந்தை எவ்வளவு அருமையாக வளர்க்கப்பட்டிருக்கோம் எந்த யார் செஞ்ச பாவத்துக்கு அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சோத்திரம் கர்த்தாவே அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார்னு போட்டிருக்க அவனுக்கு மரண ஆயுதங்கள் சோத்திரம் ஆமாம் அவ்வளோதான் கடைசியாக அவனை அவனுக்கு மரணம் தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மனுஷனை கடைசியாக என்ன தண்டனை தான் கொடுப்பாங்க கடைசி தண்டனை மரண தண்டனை தானே மாதிரி மனம் திரும்பாத ஆளுக்கு கூட கடவுள் வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்பார் மாதிரி கொடூரமான ஆட்கள் திடீர்னு சடுதியில் காணாமல் போயிடுவாங்க அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியாது சோத்திரம் துன்மார்க்கமான ஒரு மனுஷனை பார்த்தேன் தனக்கேற்ற நிலத்தில் நிலத்துல செழித்திருக்கிற ஒரு மரம் போல அவன் இருந்தா திடீர்னு பார்த்தா அவனை காணோம் விசாரித்தா அவன் இல்லை அவன் இருந்த இடம் காணாமல் போயிடுச்சு ஆமாம் அதுதான் துன்மார்க்கருடைய முடிவு துன்மார்க்கருடைய முடிவு என்ன திடீர் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அதுதான் துன்மார்க்கருடைய முடிவு தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 அவனுக்கு அம்புகளை அக்னி அம்புகள் ஆக்கினார் ஆமாம் அந்த நாட்களெல்லாம் அம்புகளில் அது அவங்க அக்னி அம்புகள் தான் ரொம்ப பயங்கரமானது அது அவங்க அனுப்பும்போது எதிரிகள் காலி ஆகிடுவாங்க இருக்கிறதுல பயங்கரமான ஆயுதம் அந்நாட்களில் அக்னி அம்புகளாக இருந்திருக்கிறது சோத்திரம் அவே துன்மார்க்கெல்லாம் சோத்திரம் சோத்திரமில்ல யாரும் அழியணும் சாகணங்கிறது நம்முடைய எண்ணம் அது நம்முடைய விருப்பம் இல்லை ஆனால் பைபிள் அப்படி தான் சொல்லுது அவங்கள அவங்க மனந்திரும்பாம நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியாது ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான் தீவனையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் நிறைய நேரங்களில் மக்கள் யாருக்கோ குழி வெட்டுறாங்கன்னு நினச்சிட்டு அந்த குழியில் அவளே விழுந்து போகிறவங்க உண்டல்லவா சோத்திரம் அனுபவமாக கற்றுற நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் கரங்களில் கொடுக்குறோம் ஐயா அவன் தீவனை அவன் சிறசுமே திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் இந்த வசனங்கள்லாம் ரொம்ப பயப்படக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அச்சத்துக்குரியதாக இருக்கிறது படித்து ரியலைஸ் பண்ணால் ரொம்ப பயமாக இருக்கு நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் சோதரம் சோத்ராம் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து ஓ இந்த சங்கீதம் துதியோடு முடிகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்ரமய்யா ஐயா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்ரமய்யா கர்த்தரை நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஐயா ஸ்தோத்திரம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதி துதி உமக்கே அலையலூயா கர்த்தரை அவடைய நீதியின்படி துதித்து கர்த்தரை அவருடைய நீதிக்காய் சோத்தரிக்கிறோம் அவருடைய நியாயத்திற்காய் சோத்தரிக்கிறோம் ஆம் ஜனங்களின் நியாயத்தை விசாரிக்கிறவரை சோத்தரிக்கிறோம் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவரை சோத்தரிக்கிறோம் ஆதரிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனை சோத்தரிக்கிறோம் உதவி செய்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம் உன்னதமான கர்த்தரை வேலையிலே கீர்த்தனம் பண்ணுகிறோம் கீர்த்தனம் பண்ணுகிறோம் கீர்த்தனம் பண்ணுகிறோம் சோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஒவ்வொரு மனுஷனும் பைபிள் படித்து இது போன்ற படிச்சா படித்தா எவ்வளோ இருக்கும் மனுஷனுங்க திருந்துவானுங்களே மனுஷனுங்க மாறுவானுங்களேப்பா மனுஷனுடைய இருதயம் மாறுமே சிந்தனைகள் மாறுமே எண்ணங்கள் மாறுமே அந்த அந்த துன்மார்க்க செயல்கள் மாறிவிடுமே சமுதாயம் ஒரு பெரிய நல்ல சமுதாயமாக மாறிவிடுமே கர்த்தாவே நம்முடைய வேதத்தை எடுத்து நிறைய பேர் படிக்கட்டும் சுவாமி இந்த வேதத்தை அறியாத முரட்டு மக்களுக்காக வேலையில் நாங்கள் ஜோம் எப்படியா அந்த வேதத்தை க கையில் எடுக்கட்டும் வாசிக்கட்டும் இருதயங்கள் மாறட்டும் சிந்தனைகள் மாறட்டும் வழிகள் மாறட்டும் நினைவுகள் மாறட்டும் எண்ணங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவர்களுக்காக ஜோம் ஐயா ஓ ரம சந்தர கமாரியா ரீக தர நௌரியாந்தல சக்கர பாலா தரலா ரீக மௌரியாந்தல சந்தர மௌனியா கரா ரீமலா கத்தர நௌரியாந்தல சகர பலந்தரா தகப்பனே உமை சோத்தரிக்கிறோம் ரட்சகரே உங்களுடைய கரத்திலே கொடுக்குறோம் மயப்படுவீராக ஆசீர்வதிப்பீராக இந்த வேளையில் நாம் இந்த சங்கீதத்தை மையமாக கொண்டு தொடர்ந்து இந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களும் குறையணும்னு ஜோ பண்ண போகிறோம் மோடு கூட என்னுடைய மனைவி இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்காக இந்த குறிப்புகளுக்காகவும் சபைக்காகவும் கொஞ்சம் நேரம் விசேஷமாக ஜோ பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோ மணுவமா கத்தர சோத்ராம் ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரா ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்ரா சோத்திர ராஜா துதிக்கிற ஆண்டவரே சோத்திரிக்கிறப்பா அண்டவரே இந்த ஒரு மணி நாளில் ஜபத்தில் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தூத்திர கத்தாவே ஸ்தூத்திர யா நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி அண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஆலயத்துக்கு வர முடியாவிட்டால் ஆங்காங்கே வீடுகளில் இருந்து அண்டவரே எங்களோடு இணைந்து ஜபிக்க வாஞ்சை கொண்ட விருப்பம் கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் அபிரதமாக ஆசீர்வதிக்க வேணுமே ஆண்டவரே சோத்ராம் 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 சோத்ர ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஜபத்தை ஆண்டவரே நடத்துவதற்கு உம்முடைய ஊழியக்காருக்கு நீர் கொடுக்கிற ஞானத்திற்காக நன்றி நன்றி ஆண்டவர் எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தகப்பன் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் அளிக்கிறீரே அதற்காக சோத்ராம் 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 இதுவரைக்கும் எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற மக்களை எல்லாம் நீர் சுகமாக்கி நீர் அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே சோத்திரம் 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 ஐயா ஒருவர் கூட கைவிடப்படாமல் எல்லாரையும் நீர் போஷிக்கிறீரே அதற்காக சோத்திரம் 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 திக்கற்றவர்களையும் விதவிகளை ஆதரிக்கிறீரே அதற்காக நன்றி 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 ஆண்டவரே சோத்திரம் 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 எங்கள் இந்திய தேசத்தை இந்த ஆண்டவரே கொள்ளை நோயிலிருந்து கிருபையாக பாதுகாக்கிறீரே அதற்காக சோத்திரம் சோத்திரம் ஒரு பாதுகாப்பின் வலையம் உடைய பிள்ளைகள் மேலெல்லாம் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அதற்கு ஸ்தோத்ரம் சோத்ரம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் காத்துக் கொண்டிருக்கிற தேவ வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் 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 ஐயா உம்முடைய மறைவில எங்களை வைத்து பாதுகாக்கிறீர் ஆண்டவரே சோத்திரம் 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 தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது போல ஆண்டவரே சோத்திர ஐயா எங்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற உம்முடைய அற்புதமான கரத்திற்காக ஸ்தோத்ரா

கேட்கவில்லை ஆனால் இப்பொழுது நாங்கள் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் மனதை உடைக்கிறதா இருக்கிறதா ஆண்டவரே சோத்திர ராஜா சோத்ரையா ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே ஆளுகிறவர்களை கத்தாவே நீர் தொட அப்பா சோத்திரையா ரட்சிக்க வேணுமே ஆண்டவரே கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாவர்கள் மாற வேணுமே ஆண்டவரே நீதியாய் நியாயமாய் ஆண்டவரே அவர்கள் ஆட்சி செய்ய வேணுமே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஏழை எளிய மக்களுடைய கூக்குறலுக்கு அவர்கள் செவி சாய்க்க வேணுமே ஆண்டவரே சோ சோத் சோத்ரம் பெரிய பெரிய ஆட்கள் பணக்காரர்கள் ஆண்டவரே வசதி படைத்தவர்கள் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் மாற்றிக் கொள்ள ஒவ்வொரு மக்களும் இந்திய தேசத்தின் என்பதை அவர்கள் மறந்து போகாமல் இருக்க வேண்டுமே ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் ஒவ்வொரு உயிர்களை அவர்கள் மதிக்க வேண்டுமே ஆண்டவரே சோத்ரா சோத்ரம் 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 ஆண்டவரே ஒவ்வொரு செய்யப்படுகிற தீமையான காரியங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்க வேணுமாண்டவரே சோத்திரம் சோத்திர சட்டங்கள் சரியாக செயல்பட வேணும் ஆண்டவரே சோத்ராம் சோத்ரம் சோத்திர கத்தாவே நல்ல நீதிபதிகளை எல்லாம் எடுத்துவிட்டு துன்மார்க்கமான நீதிபதிகளை அங்க கொண்டு வந்து வைக்கிறது நிமித்தம் தேசத்திலே ஆண்டவரே துன்மார்க்கமோ தீய செயல்களும் தலைவிரித்து ஆடுகிறதே ஆண்டவரே சோத்துறதையெல்லாம் மாற்றுங்கப்பா மாற்றுங்க ஆண்டவரே சோத்ரையா தகப்பனேமை துதிக்கிற ஐயா துதிக்கிறையா எங்கள் தேசத்திலே நீதி செத்து போக வேண்டாம் ஆண்டவரே நியாயம் செத்து போக வேண்டாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை எழுகிற மக்களுக்கும் கூக்குரல் எடுகிற மக்களுக்கு ஏற்ற விதத்தில் நீதி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்ர அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் நேர்மையாய் உண்மையாய் வியாபாரம் செய்யட்டையா உணவுப் பொருட்களில் உண்மையாய் நேர்மையாய் அவர்கள் வியாபாரம் செய்யட்டும் எந்த கலப்படங்களையும் எந்த காரியங்களையும் சேர்த்து மக்களுடைய உயிரை கொல்லக்கூடிய எந்த விதமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் சாபத்தை சம்பாதித்து விட்டு போகாதபடி ஆண்டவரே ஆசிர்வாதத்தை வைக்கிறவர்களாக ஒவ்வொரு வியாபாரிகளையும் கத்த ஆண்டவரே மனசாட்சி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே சோத்ரம் 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 மருத்துவர்களை அப்படி மாற்றும் ஐயா ஆண்டவரே சோத்ர ஐயா சோத்ர ஐயா கத்தாவேமை துதிக்கிற தனியார் மருத்துவமனைகள் பலவிதமான காரியங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி பயமுறுத்தி ஆண்டவர் எத்தனையோ ஆண்ட மருத்துவமனைகளை பெரிதாக கட்டி கொள்கிறார்களே ஆண்டவர் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்று என்னென்னவோ செய்கிறார்களே அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தெல்லாம் அவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே சோத்ரம் 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 சோத்திரையா நீர் அவர்களுக்கு உணர்த்தும் நீர் அவர்களோடு பேசும் நீர் அவர்களோடு இடைப்படும் ஆண்டவரே நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று அவர்கள் ஆண்டவரே கூட இந்த விஷயத்தை அறிந்து ஆண்டவரே ஆண்டவரே நிரபராதிகளை சிறையில் அடித்தும் தூக்குக்கு ஒப்புக்கொடுத்தும் ஆண்டவரே துன்மார்க்கத்தை துன்மார்க்கரை உலகத்திலே திரிய விட்டு கொண்டிருக்கிறதான எல்லாம் ஆண்டவரே வக்கீல்கள் படித்தவர்கள் எல்லா விதமான வழக்கறிஞர்கள் எல்லாரோட நீர் இடைப்பட வேணும் ஐயா ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஒரு மனசா மனசாட்சியை கொடுங்க தாங்கள் செய்கிற தொழிலை அவர்கள் மதித்து நேர்மை உண்மையுமாய் செய்யணும் ஐயா ஆண்டவரே காவலாளிகள் கூட அப்படியே இருக்கணும் ஐயா போலீஸ்காரர்கள் ஆண்டவரே காவலர் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவர்களும் தாவே உண்மையாய் நேர்மையாய் இருக்கணும் தங்கள் குடும்பத்தை ஆண்டவரே பொல்லாங்கி நாள் கட்டி கூடாது தங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை வருவித்துக் கொள்ளக்கூடாது ஆண்டவர் அநியாயமான வருமானத்துக்கு அவர்கள் ஆசைப்படக்கூடாது அவர்களும் மனம் திரும்பட்டோம் ஐயா மனம் திரும்பட்டோம் ஐயா சோத்திரம் 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 ஐயா ரவுடியா ஆண்டவரே சோத்திரையா தங்களுடைய ஆண்டவர பராக்கிரமத்தினால அநேகரை மிரட்டி கொண்டு ஊர் சுற்றிக் கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா ஊதாரி மைந்தர்கள் மனம் திரும்பட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தை சீராக்குவீராக எங்கள் தேசத்தை சீர்படுத்துவீராக கத்தாவே சோத்ரையா இரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நீர் சொல்லியிருக்கிறீரே சுத்தம் பண்ணப்படாத தேசமே என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் தேசத்தை சுத்தம் பண்ணுவீராக எங்கள் தேசத்திலே தலைவிரி தாடுகிற எல்லா ஆண்டவர குடிகார மனிதர்களையும் மனம் பண்ணுவீராக அநியாயமாய் பிள்ளைகளையும் ஆண்டவரே மனைவியும் சாகடிக்கிற எல்லா ஆண்டவரே குடிகாரர்களையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே யார் அழிந்தால் எனக்கு என்ன என்று ஒரு பக்கம் ஆண்டவரே அந்த டாஸ்மாக்கை திறந்து வைத்து ஆண்டவரே சோத்திர அரசாங்கம் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாய் இருக்கிறார்களே கர்த்தர் அவர்களை தொடுவீராகப்பா இது ஒரு சட்டமாய் மாறட்ட ஆண்டவரே எங்கள் தமிழகத்திலே மதுபானக் கடை இல்லை என்ற நிலைமை வரட்டு ஆண்டவரே நீர் அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே Сутрим, сотрем, сотрем, утрем! сутрим. தகப்பனேமை துதிக்கிறோம் துதிக்கிற ஐயா கத்தாவே சோத்துற படிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தவறு செய்கிறதுல கை தேர்ந்தவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிற ஒரு மோசமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே கத்தாவே சோத்துற அந்த சினிமா உலகத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் ஐயா அது எத்தனையோ பேரை சீரழிக்கிறதா ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே சிறு வயதிலேயே தவறு செய்ய தூண்டி விடுகிறதையா அதை குறித்து எந்த விதமான அக்கறை ஆண்டவரே அரசாங்கத்துக்கு இல்லை பெற்றோருக்கு இல்லை அவர் அவர்களை இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறார்கள் ஆண்டவரே கத்தர் தாமே அவர்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பீராக ஆண்டவர் நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கிற ஒரு பொழுதுபோக்கு காட்சியாய் அது ஐயா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கூட நீங்க மனம் திரும்ப பண்ணுங்க ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவர் அவலட்சணமான காரியங்களை அவர்கள் எடுத்து அதை திரையிலிட்டு ஆண்டவரே வாலிபர்களை கெடுக்காதபடிக்கு நீங்க கிரியை செய்யுங்கப்பா சோத்திரம் 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 தவறான எத்தனையோ பொருட்களுக்கு அவர்கள் விளம்பரத்தில் நடித்து அதை வாங்கி மற்றவர்கள் ஆண்டவரை உபயோகித்து எத்தனையோ விதத்தில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே கத்தாவே அதில் எல்லாம் மனசாட்சி வரட்டும் ஐயா ஆண்டவர் எப்படியாக பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவர்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே சோத்திரம் 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 விளையாட்டு துறைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவர் இந்த கிரிக்கெட் உலகத்தை எவ்வளவாய் சீரழிக்கிறது ஆண்டவர் ஐபிஎல் என்ற பெயரில் பிள்ளைகளுடைய படிப்பை எல்லாம் நாசமாக்கி அப்பா டென்த்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் ஆண்டவர் அதை குறித்து அக்கறை இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த ஆண்டவரே விளையாட்டை வைத்து சம்பாதித்து ஆண்டவரே நட்சத்திரங்களாய் ஜொலிக்கிற அந்த மனிதர்கள் பின்பாக எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை விட்டுவிட்டு பைத்தியமாய் திரிகிறார்களே ஆண்டவரே கத்தாவே இதெல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே ஒரு பிள்ளைகள் லீவ்ல இருக்கும்பொழுது அந்த எல்லாம் அவர்கள் போடட்டும் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திர படிப்பை கெடுக்கக்கூடிய எக்ஸாம்ல அவங்க படிக்க விடாம அவங்க சிந்தையை ஆண்டவரை திசை திருப்பக்கூடிய ஆண்டவரே இவைகளை எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுங்க ஐயா பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற நல்ல திட்டங்கள் தேசத்துல வரட்டும் ஐயா ஆண்டவரே நிற்கிறிய செய்வீராக தகப்பனே இறங்குவீராக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எல்லாம் எங்கள் பரலோக தேவனிடத்துல வந்து எட்டட்டும் அங்கிருந்து எங்களுக்கு நல்ல பதில் வரட்டும்

எங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே கத்தாவே மக்கள் சோத்திரம் 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 சபையை சுற்றி வேலை அடையும் சீக்கிரமாய் சபை திறக்கப்படுவோம் நாங்கள் எல்லாம் திருப்பந்தியில பங்கெடுக்குவோம் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் தடைகள் எல்லாம் மாற்றி போடு ஐயா அதிகரித்து வருகிற இந்த வைரஸுடைய தாக்கம் எல்லாம் குறையும்படி உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மனம் இறங்குகிற தகப்பன் எங்களை கைவிடாத தகப்பன் எங்களை அணைக்கிற தகப்பன் எங்களை நேசிக்கிற தகப்பன் நீர் எங்களுக்கா எல்லாவற்றையும் செய்வீர் என்ற பாரத்தோடு இரக்கத்தோடு ஆண்டவரே உடைய பாதப்படியிலே நாங்கள் கெஞ்சி மன்றாடி ஜபிக்கிற ஆண்டவரே எங்கள் ஜபத்தை கேட்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஏசு ஜெபம் ஜம்ேவனு நல்ல பிரிவ நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கத்தரை எல்லாரும் ஸ்தோதரிக்கலாம் ஸ்தோத்ராம் 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 கர்த்தர் உண்மையாவே நம்மத்தில் அசைவாடினார் ஜெபங்களை கேட்டார் நமக்கு விடுதலை தருவார் இந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு மன்றாட்டுக்கு பதில் உண்டு எல்லா மனிதர்களும் திரும்ப திருந்துவார்கள் விடாப்பிடியாய் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணி மக்களுடைய மாற்றத்திற்காக ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் மாற்றங்களை தருவார் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் உடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக ஆமேன் ஆமேன் அல லூயா ஆண்டவருக்கு மகிமை அவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் நேரலை ஜெபத்திற்கு நாளைக்கும் நீங்கள் வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தேவனுக்கே மகிமை ஆமேன் ஆமேன்